எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர்களை பயமறுத்த எலும்பு தேய்மானம் இப்போதெல்லாம் நாற்பது வயசை தாண்டிட்டாலே பல்வேறு நோய்களோட மூட்டு வலியும் சேர்ந்தே வந்து ஒட்டிக்கொள்ளுது இந்த பாதிப்பில் இருந்து ஸ்லிம் ஆனவங்க பெரும்பாலும் தப்பிச்சிட்றாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து குண்டா கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எலும்பு தேய்மானம் அடைவதால் தான் மூட்டு வலி ஏற்படுது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் தான் எலும்பு தேய்மானம் ஆஸ்ட்ரியோபோரஸிஸ் நோய பாதிப்பு அதிகமாக இருக்குது இப்போ இப்போ வந்து இந்தியாவில் ஆறு கோடி பேர் வந்து எலும்பு தேய்மானத்தை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த நாற்பது ஆண்டுகளில் முப்பது கோடி பேரை இந்த நோய் பாதிக்கும் அபாயம் இருக்குது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிப்புல சொல்லியிருக்காங்க எலும்பு தேவையான ஏற்பட என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா கால்சியம் குறைபாடு தான் கூடவே தவறான உணவு பழக்க வழக்கமோ அத்துடன் மது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களையும் இந்த நோய் அதிகம் தாக்குதாமா இந்த நோய் எது பாதிப்பு உள்ளவங்க ஆரம்ப அறிகுறியாக முட்டின் மேல் பகுதியில் வந்து லேசான வலி இருக்குமா குதிகால் வலி ஏற்படும் சில பேருக்கு வந்து முதுகுப்பதியில் பகுதியில் வந்து விட்டு விட்டு வழிபுறும் இந்த அறிகுறிகள் ஒருவருக்கு காணப்பட்டுடுச்சுன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்களை அணுகி நாம வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இப்போதில் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயே எல்லா ரசாயன பொருளும் கலந்துருக்குது இதுவுமே எலும்பு தேய்மான ஏற்பட மற்றொரு காரணமாகவும் நமக்கு அமைஞ்சிருது எலும்பு தேய்மான அறிகுறி உள்ளவங்க கால்சியம் சத்து அதிகம் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்றது நல்லது நம்ம அதிகமான கால்சியம் சத்து உள்ள உணவுகளை எடுத்துட்டா நம்ம எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் எந்த ப்ராப்ளமும் தானிய வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம நல்ல நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கும்போது இந்த ஆஸ்டியோசி இருந்து நம்ம நம்மளை காத்துக்கொள்ளலாம் எலும்பு தேர்மானத்துல இருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம் சரியான உடற்பயிற்சி மேற்கொண்டு நம்ம நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் தேங்க் யூ